ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தாய்மடி. பாதாமை விட ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக உள்ள நிலக்கடலையை வச்சு எப்படி மிட்டாய் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மிட்டாய் செய்யறதுக்கு நம்மளுக்கு இரண்டே பொருள் போதும், வெல்லம் அண்டு நிலக்கடலை. ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை இவ்வளோ பெருசாக போட முடியாது, ஸோ வந்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சுட்டு பாகு காய்ச்சும் போது உங்களுக்கு குயிக்காக பாகு ரெடி ஆயிரும், அதுக்காகத்தான் பொடிச்சுக்கிறோம். இப்போ நிலக்கடலை வந்து ஒரு கப் எடுத்துருக்குறோம். இந்த நிலக்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்து தான் பேக் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வானலியிலேயே அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் விட வேண்டாம், ஆயில் விடாமையே இந்த கடலை போட்டு லைட்டாக ஓட்டி விடுங்க. கை பொறுக்கிற அளவு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சூடு வர்ற அளவுக்கு நிலக்கடலை வந்து நல்லா ஓட்டி விடுங்க. கரிஞ்சர விட்டுற வேண்டாம், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்களா. நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு இந்த நிலக்கடலை வந்து ஃபுல்லாக தோல் நீக்கணும். நிலக்கடலையில் பாதாமை விட சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையை வெறுமனே சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா பித்தம்னு சொல்லுவாங்க, அது வந்து அதிகமாகிடும். ஸோ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து தான் நிலக்கடலை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் சேர்த்து நிலக்கடலை மிட்டாய், பர்ஃபி எல்லாமே செஞ்சுருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறீங்களோ சேம் அதே அளவில் வெல்லமும் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் நிலக்கடலை எடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே அளவு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போது வெல்லத்தை வானிலையை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரையிறக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுறோம். இப்போது நம்ம போட்டிருக்கிற வெல்லம் வந்து சுத்தமாக கட்டிகளே இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சால் மட்டும் போதும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கரையிறக்கு நல்லா ஓட்டி விடுங்க. சீக்கிரம் கரைஞ்சிரும், கரைஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சிட்டு வந்துட்டுருக்குது, முக்கால்வாசி கரைஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கரைஞ்சால் போதும். நீங்கள் பார்த்தீங்க, கரண்டி விட்டு கலக்கும் போதே தெரியும் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சா இல்லை உள்ள கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நிலக்கடலை வறுத்து வச்சது வந்து ஆறுறக்காக பரப்பி விட்டுருக்குறோம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட தோலெல்லாம் நீக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா தோல் நீக்கிட்டு வந்தாச்சு. இந்த நிலக்கடலை நல்லா தோல் நீக்கினதுக்கப்புறமா இனி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தில் கண்டிப்பாக கொஞ்சமாவது டஸ்ட் வந்தே தீரும். அதுக்காகத்தான் நம்ம பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் மிட்டாய் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பாகை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஜல்லடையில் பாருங்கள், கொஞ்சமாவது இந்த மாதிரி தூசி இருக்கும். ஒரு சில வெள்ளத்தில் நிறையாவே தூசி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை வந்து தோல் நீக்கி வச்சுருந்தோம்ல, அந்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப ஷைனிங்காக அரைக்காமல் கொஞ்சமாக குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சில நிலக்கடலையை அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்டாட்டாக ஆயிரும், எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கிறங்காட்டி அப்படி ஆயிரும். ஒரு சில நிலக்கடலையை அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போது அடுத்து ஒரு தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா செஞ்சதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொட்டுறதுக்குள்ளே மிட்டாய் வந்து இதாகிரும், இறுகிரும். அதனால ஃபஸ்ட்டே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பாகை மறுபடியும் இப்போ அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரை கட்டி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தண்ணியில் விட்டு பார்க்கணும். அதுக்காக நம்ம ரெடியாக தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாகு பதம் வரும்போது நம்ம கொட்டி அதாவது அரைச்சி வச்ச நிலக்கடலையை போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. லைட்டாக கொஞ்சம் திக்கான உடனே தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் விட்டு பாருங்கள். பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் பாகு பதம் ரெடி ஆகணும். கலங்கலை, பட் கையில் எடுக்க முடியல. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் விட்டுறலாம். இன்னொரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பாகு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே கொதிச்சு பாகு பதம் வந்து கரெக்டாக வந்துடுங்க. இப்போ பாகு பதம் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கையில் எடுக்க முடியணும். கையில் எடுத்துகிட்டு உள்ளே விட்டீங்க அப்படின்னா மிட்டாயாட்டம் உள்ளே விழுகும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் நம்ம கையில் எடுத்துகிட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னா அப்படியே மிட்டாயாட்டம் உள்ளே விழுகும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் காய்ச்சணும்.
உங்களுக்கு இந்த கடலை மிட்டாய் வந்து இன்னுமே நல்லா ஹார்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் சேர்த்து பாகு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலையை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு எதுக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடுப்பவே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்குள்ளே கடலையும் பாகும் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாகு வந்து இஞ்சறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டும், பாகுவும் கடலையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து கடலை மிட்டாயை ரொம்ப ஹார்டாக செய்யாமல் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பதம் கம்மியாக செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கூட அடுப்பை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பாகிஞ்சிருக்க ஆரம்பித்து மிட்டாய் பதம் சீக்கிரமாக கிடைக்கும். வெள்ளைப்பாகவும் கடலையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இது வந்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திரண்டு வரும். பாருங்கள், வாணலியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டான மிட்டாய் பாதம் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பக்கத்துலேயோ ஒரு பட்டையான கத்தியோ அல்லது கரண்டியோ வச்சு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக கொட்டிக்கலாம். ஏன்னா வாணலியில் வந்து ஒட்டாமல் திரண்டு வரும்போது தான் நம்ம மிட்டாய் வந்து பதம் வந்துருச்சுன்னு எடுக்கிறோம். பாருங்கள், இப்போது நம்ம இந்த தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கங்காட்டி தட்டுலேயும் ஒட்டாது. இப்போ கரண்டியிலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வரியெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தின்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தின்னஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே, அதாவது கெட்டியாக பெருசாக பர்ஃபி சைஸில் இருக்கிற மாதிரி தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குழந்தை சின்ன வயசு 3 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து சின்ன சைஸில் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா மெல்லாமையே முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி, அதை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சு லைட்டாக மேலோட்டமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு கீத்து போட்டு வச்சுருக்கேன். கீத்து போட்டு வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி குப்பரை கவுத்திக்கலாம். குப்பரை கவுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிட்டாய் தயாராகிருச்சு, அவ்வளோதுங்க. பாருங்கள், குப்பரை கவுத்தியாச்சு, நல்லா ஷேஃபாக பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இப்போது திருப்பி நம்ம ஆல்ரெடி நம்ம லைன் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு உடைச்சோம் அப்படின்னா அந்த லைனுக்கே கரெக்டாக ஈவனாக உடஞ்சி வரும். அவ்வளோதாங்க, கடலை மிட்டாய் தயாராகிருச்சு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இரண்டே பொருளை வச்சு நம்ம கடலை மிட்டாய் தயார் செஞ்சாச்சு. இந்த கடலை மிட்டாயை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கடலை மிட்டாயை ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படியே வாயில் வச்சு செப்பி செப்பி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பாதாமை விடவே நிலக்கடலையில் சத்துக்கள் ரொம்பவே அதிகம். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெள்ளத்துலேயும் அதிக சத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் கடையில் குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி தர்றதை விட இந்த நிலக்கடலை மிட்டாய் வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட சேஃப்டியும் கூட. சாக்லேட்ல நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துவாங்க, எந்த அளவுக்கு சத்துக்கள் கிடைக்குதோ அதே அளவு கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் வந்து வெள்ளம் நிலக்கடலை எல்லாம் நிறைய சாப்பிட்டுதான் ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த ஆரோக்கியமான உணவை உங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.